நான் திமுக தலைமை நிலைய கழக அலுவலக செயலாளராக செயலாற்றி வரும் திரு ராஜா முகமது அவர்களுடைய வழக்கறிஞர். நான் அவர் மீது கடந்த 3/6/2022 அன்று மயிலாப்பூரை சார்ந்த ராமமூர்த்தி என்பவர் சில அவதூறான கருத்துக்களை அவரை பற்றியும் அவர் மகன் மீதும் புகார் கொடுத்திருப்பதாக காவல்துறை ஆணையர் அவர்களிடம் புகார் கொடுத்ததாக கூறிவிட்டு அவரை அசிங்கப்படுத்த வேண்டும், கலங்கப்படுத்த வேண்டும், அவருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் எண்ணத்தில் சில அவதூறு கருத்துக்களையும் கலங்கப்படுத்தியிருக்கிறார். அவர் தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இருக்கிறார். சமூகத்தில் நல்ல ஒரு பொறுப்பில் உள்ள உயர்ந்த மனிதர். இதுவரை அவருடைய பெயரில் எந்த விதமான கலகமும் யாரும் சுமத்தியதில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு சொத்து தொடர்பாக அந்த சொத்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த சொத்தினை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்த 2019 ஆம் ஆண்டு இந்த ராமமூர்த்தி மற்றும் ரவுடி சிவா என்ற நபரோடு 100க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்து துறைமுக காஜா அவர்களுடைய பொசிஷன் உள்ள சொத்தை இடித்து தரைமட்டமாக காம்பவுண்டர் சபெல்லாம் எழுப்பி விட்டு அப்சாக்ட் அதாவது லேண்ட் கிராப்பிங் பண்ண வேண்டிய எண்ணத்தில் அவர் வந்து செயல்பட்டதை அப்போது இருந்த ஏசி அவர்கள் அவருக்கு உதவி செய்ததாக தெரிந்து அதன் பிறகு தகுந்த காவல்துறை ஆணையர் அவர்களிடம் புகார் கொடுத்து அவர்கள் மீது உரிய விசாரணை செய்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது 2022 அன்று. அதன் பிறகு இந்த வழக்கு சம்பந்தமாக கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இந்த தருணத்தில் திடீரென்று கடந்த 3/6/2022 அன்று துறைமுகம் காஜா அவர்கள் மீது இந்த மாதிரி கருத்துக்களை கூறியிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். அவர் எந்த காலத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபர்களை சந்தித்ததோ பேசியதோ கிடையாது. அப்படி இருக்கையில் எப்படி இந்த விதமான பொய்யான புகாரை கூறியிருக்கார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே இந்த மாதிரி பொய்யான புகாரை கூறி அவரை இந்த பொதுமக்கள் மத்தியில் கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கலங்கப்படுத்தி இருக்கும் அந்த ராமமூர்த்தி மீது தகுந்த விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து தரும்படி மாண்புமிகு காவல்துறை ஆணையர் அவர்களும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகாரின் மீது விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுத்து தரும்படி ஆணையர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். அது சம்பந்தமாக வழக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு விஷயம், எங்களுடைய பொசிஷன்லாம் இருக்குது. அது சம்பந்தமாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு பற்றி நம்ம பேசணும்னா நல்லா இருக்காது எனக்கு. அந்த மாதிரியான எந்த விதமான புகாரும் கிடையாது. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் இல்லை ஏதோ அதுதான் பொய் புகார்ன்றதாக தான் நாங்கள் காவல்துறை அலுவலர் ஆணையர் அவர்களும் புகார் கொடுத்தோம். தகுந்த விசாரணை செய்து அந்த பொய்யான புகார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தான் இந்த புகாரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அது பொய்யான புகார் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நாங்கள். அது அந்த புகார் சம்பந்தமான அனைத்து விவரமான விளக்கங்களையும் அவர் மீது எடுக்கக்கூடிய வேண்டிய எந்த புகாருக்காக எந்த விளக்கத்துக்காக அவர் மீது நாங்கள் வந்து புகார் கொடுக்க வேண்டும் என்று இந்த புகாரின் அனைத்து விவரங்களும் தெரிவித்திருக்கிறோம். ஆமாம், அதை தான் விசாரித்து சொல்லி அவர் மீது நடவடிக்கை சொல்லி கமிஷனர் அவர்களை நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். இல்லை, இப்போ நடந்ததாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடந்த வாரமோ கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவும் நடந்ததாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய மகன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய மகன் ஒரு இறந்து விட்டார் கடந்த ஆண்டு. அப்படி இருக்கையில் அவருடைய ஒரு மகன் இப்பொழுது மதுரையில் இருக்கிறார். அதுக்கான விளக்கங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கையில் இல்லாத ஒருவரை பற்றியும் நடக்காத ஒன்றை பற்றியும் எவர் எப்படி இவர் வந்து பொய் புகார் கொடுத்துறாரு என்பது காவல்துறை தான் விசாரிக்கணும். அந்த விசாரணையில் உண்மையை கண்டுபிடித்து அவர் மீது தக்க நடவடிக்கை இருக்கலாம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி புகார் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. இது சம்பந்தமாக 2019 அவர் மீது தான் வந்து எப்பயாரும் போடப்பட்டு இருக்கிறது. தகுந்த விசாரணை செய்து அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் காவல்துறை சமர்ப்பித்தோம். அப்போது அவங்களுடைய சட்டப்படி விசாரணை செய்து அவர்கள் வந்து எப்பயாரும் போட்டிருக்காங்க. அதனுடைய விவரமும் நாங்கள் வந்து இந்த புகாரில் நாங்கள் கொடுத்துருக்குறோம்.
அப்படி இல்லை, ஒரு வழக்கறிஞர் நான், என்னுடைய விளக்கமாக வந்து கொடுக்கலாம், சட்டப்படி நாங்கள் கொடுத்துருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. அவர் மீட்டிங் இருக்குது, மீட்டிங்கில் இருந்தால் தவிர்க்க முடியாத மீட்டிங் இருக்கிறதுனால அவர் வர முடியாத இலக்கார். மற்றபடி அந்த ஒரு இது ஐயனார் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.